அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் நிறைய பேர் வந்து என்னால் ஆர்கசம் ரீச் பண்ணவே முடியல ஆர்கசம்னா என்னன்றே எனக்கு தெரியல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க நிறைய பெண்கள் அந்த ஆர்கசம்ன்றது வந்து உச்ச உச்சக்கட்ட நிலைன்னு சொல்லுவோம் அதாவது ரப்பிங் கிஸ்ஸிங் பியர்சிங் மற்ற இது எல்லாமே டச்சிங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அதை இன்டர் பண்ணும்பொழுது பி அந்த ஸ்டிம் ஜீஸ் பார்ட் ஸ்டிமுலேஷனில் ஏற்படும் பொழுது விவரிக்க முடியாத ஒரு உணர்வு வந்து உடம்புல ஏற்படும் அதுதான் அந்த ஆர்கசம் அப்படின்னு சொல்கிறது அந்த ஆர்கசம் வந்ததுக்கப்புறம் பெண்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ்க்கு வந்து போவாங்க சந்தோஷமான மூடில் இருப்பாங்க அந்த டயர்ட்னஸ் இருந்தாலும் சந்தோஷமான மூடில் இருப்பாங்க அந்த ஆர்கசம் அப்படின்றது வந்து அதை ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உதாரணத்துக்கு சக்கரை இனிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இனிப்புனா என்ன அப்படின்னா அதை சுவச்சி பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி தான் இந்த ஆர்கசமும் ஆர்கசம்ன்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் உச்சக்கட்ட நிலை அந்த உச்சக்கட்ட நிலையில் பெண்ணுடைய ஒவ்வொரு உறுப்பிலையும் வந்து ஒரு இன்ப வ வலி வந்து பாயும் அந்த இன்ப வலியை வந்து இன்ப வலி அது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த இன்ப வலி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் வந்து தரும் ஆனால் எக்ஸ்ட்ரீம் டயர்ட் ஆகிடுவாங்க நிறைய பேர் ஆர்கசம் ரீச் ஆனவங்க வந்து டயர்ட் ஆனாலும் அவங்க வேலையை வந்து கண்டினியூ பண்ணக்கூடிய அளவுக்கு மனதைரியமும் சந்தோஷமும் இருக்கும் சில பெண்களுக்கு வந்து இந்த உச்சகட்டம் வந்து சாத்தியம் நிறைய பேருக்கு வந்து இந்த உச்சகட்டம் கிடைக்கிறதில்ல சில பெண்கள் வந்து சுய அனுபவம் வச்சுக்கிறது மூலமாகவே மட்டும் உச்சகட்டம் அடைகிறாங்க ஆனால் அவங்க வந்து செக்ஸ் வச்சுக்கிறது மூலமாக உச்சகட்டம் அடையிறதில்ல உச்சகட்டம் அடைய முடியாது அதாவது ஆர்கசம் அடைய முடியாத பெண்கள் வந்து செக்ஸ் வாழ்க்கைக்கு வந்து அனுபவம் இது தகுதி இல்லை அல்லது அவங்க உடல் அளவுலையோ மனதளவுலையோ பாதிக்கப்பட்டவங்க அப்படின்லாம் அர்த்தம் இல்லை நிறைய பெண்களுக்கு வந்து உடல் போது தான் கணவன் மேலே தான் வந்து கவனம் இருக்குது அவன் தான் கணவனுடைய தேவைகளை வந்து முழுசாக நம்ம நிறைவேற்றுறோமா அவங்க கவனம் செதறிடுமா தான் வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் தன்னை விட்டு போயிடுவாரோ அப்படின்ற பயம் எல்லாம் இருக்குது புரியுதா அந்த மாதிரியான இதெல்லாம் விட்டுடுங்க உங்கள் கணவர் என்ன செய்கிறாரோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க ஓகே எனக்கு கிளர்ச்சி அளிக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன் உழவு அதாவது உடலுரை வைக்காத நேரத்தில் உங்களுடைய பாடி பார்ட்டை வந்து நீங்களே லைட்டாக டச் ஃபெதர் லைட் ஃபெதர் லைக் டச் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இறகால எப்படி வருதுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்களே டச் பண்ணி பாருங்கள் எந்த பகுதியில் உங்களுக்கு கிளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கோ அந்த பகுதி தான் வந்து உங்களுக்கு ஆர்கஸ்மிக் ஸ்பாட் அப்படின்னு சொல் அதாவது சென்சேஷனல் ஸ்பாட் அப்படின்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் நீங்கள் உங்கள் கணவன்கிட்ட வந்து உங்களுடைய தேவைகளை வந்து நீங்கள் மனசு விட்டு சொல்லணும் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து நல்ல சென்சேஷன் இருக்குது நீங்கள் அங்கே பண்ணிங்கன்னா எனக்கு நல்ல மூடு வருது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இப்படி நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அதாவது செக்ஸ் செக்ஸ் நீட்ஸை வந்து ஷேர் பண்ணும்பொழுது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள தயக்கம் போயிட்டு அன்யோன்யம் வந்து அதிகமாகும் அந்யோன்யம் அதிகமாகச்சுனா அன்பு அதிகமாகும் அன்பு அதிகமாச்சுன்னா இல்லற வாழ்க்கையே வந்து சந்தோஷமாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து உச்சகட்டத்தை அடைய முடியலை அப்படின்றது வந்து ஒரு குறையாக நினச்சிக்காமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து உட்கார்ந்து பேசி என்ன தேவை எது தேவை இல்லை எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி புது புது இடத்துல வந்து நீங்கள் செக்ஸ் வச்சுக்க பழகிறீங்க அப்படின்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கை உடலுற வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக அமையும் என்ன உச்சக்கட்டை அடைய முடியலையேன்னு கவலைப்பட்டுருக்காமல் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்டை அவங்க நீட்ஸை பற்றி பேசி சந்தோஷமாக